ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி. இந்த ஆல் இண்டியா சோலோ சைக்கிள் ரைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெஸ்ட் பெங்கால்லேருந்து இப்போ டெல்லியை நோக்கி போயிட்டுருக்கோம். திருப்பத்தூர் கொல்கத்தா முடிச்சிட்டோம். கொல்கத்தாவிலேருந்து இப்போ நம்ம டெல்லிக்கு போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி காலையில் 9 மணி ஆகிடுச்சுங்க, இன்னும் சாப்பிடலை. நம்ம காலையிலே சைக்கிள் எடுத்து நம்ம சைக்கிளோட கிளம்பிட்டோம். கரெக்டாக நம்ம கிளம்பி வந்து 5 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த ஆல் இண்டியா சோலோ சைக்கிள் ரைடு இது வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆல் இண்டியா சோலோ சைக்கிள் ரைடு பிளேலிஸ்ட் இருக்குது நம்ம சேனலில், மறக்காமல் அதுலேயும் போய் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஒரே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைடில் வந்து இவ்வளோ நாள் வந்து ஓகே தூங்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. பட் இது இப்போ வந்து அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பயங்கரமாக வந்து குளிர், பயங்கரமாக நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 13-12 டிகிரி அவ்வளோலாம் வருது. ரொம்ப சங்கடமாக இருக்குது, தூங்குறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10-12 மணிக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா குளிர் எடுத்துக்குது, ஏன்னா ரொம்ப கட்டிருக்க ஜாக்கெட் இதுதானே. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்குறதா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மணி 5 மணி ஆச்சுன்னா அப்போ தான் நம்மளுக்கே தூக்கம் வருது போல். இன்றைக்கி எழுந்ததே பார்த்திங்கன்னா 8 மணிக்கு, எப்போவுமே நம்ம 6 மணிக்கு எழுந்துருவோம், ஆனால் இன்றைக்கி எழுந்ததே 8 மணி. கடகடன்னு எழுந்து ரெடியாகி வந்துட்டோம். பாப்போம், ஒன்றும் போக போக இன்னும் குளிர் அதிகமாக இருக்குமா, எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ இந்த ரைடை அப்படியே ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, கீப் சப்போர்ட். வாங்க போயிட்டே பேசுவோம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதை சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்சாக தெரில, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தேர்றதுக்குள்ளே லஞ்சு வந்துடுது. ஸோ ஓகே வாங்க போயிட்டே பேசலாம். இந்த நாள் முதல் அந்த நாள் வரைன்ற மாதிரி நம்ம திரும்ப நேற்று மாதிரி நம்ம பாட்டு கேட்டுனே போவோம். நேற்று மொத்தம் 85 கிலோமீட்டரு, இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் ஓட்ட போகிறோன்னு தெரில. ஸோ வாங்க போயிட்டே பேசுவோம். கடவுள் புனித்தில் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில், கொஞ்ச நேரம்னா ஒரு மணி நேரத்தில் சாப்பிட்றதுக்கு நமக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஹோட்டல் கிடச்சிது. போனோம், பூரி உருளைக்கிழங்கு அந்த பட்டாணி போட்ட குழம்பு ஆஸ் யூஷுவல். ஸோ 4 பூரி வாங்கினோம், அதுக்கு குழம்பு, அதை வாங்கிட்டு அதை அப்படியே ருசித்து சாப்பிட ஆரம்பித்தோம். இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, பூரி வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுங்க, இட்லி சைஸ் கூட இல்லை அந்த பூரி, அந்த அளவு தான் இருக்குது. ஸோ அதே நம்ம ருசித்து சாப்பிடும்போது 6 பூரி சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம், அதில் கேட்கறதுக்கு ஒரு விஷயம். சாப்பிட்டுனே அங்கே பசங்களை ஒன்றா சேர்ந்துட்டாங்க, ஒரு 3-4 பசங்க மேலே ஒன்றா சேர்ந்துட்டு அவங்க ஹிந்தியில் பேச, நாம் அரவர இங்கிலீஷில் பேச, அவங்களுக்கு அது புரியாமல் அவங்க பேசுறது எனக்கு புரியாமல், ஐயோ செம ஃபன்னாக இருந்தது. அவங்க ஒரு பக்கம் சிரிக்க, நான் ஒரு பக்கம் சிரிக்க, எதுக்கு நாங்களாம் சிரிக்கிறோன்னே தெரியாமல் நாங்களே சிரிக்க, என்னென்னவோ பேசுகிறாங்க, சக்திமானன்றாங்க, அது இதுன்றாங்க. அப்புறம் யூடியூப் சேனலாக செக் பண்ணி சப்ஸ்கிரைப் வேறு பண்ணாங்க. அப்புறம் ஒரு செல்ஃபி எடுத்தோம், அந்த செல்ஃபியை நான் வந்து பக்கத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப ஃபன்னாக இருந்தது, பயங்கரம் பேசிட்டு ஜாலியாக இருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் காலையிலே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறாங்க, அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருமே வந்து சாயந்தரத்தில் தான் நம்ம இந்த பேல்பூரி மசாலா பூரி இந்த ஒரு விஷயம்லாம் நம்ம சாயந்தரத்தில் தான் எடுப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஃபுட்டாகவே எடுத்துருக்காங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா. கூடையில் பார்த்திங்கன்னா தெரியும், பயங்கர கலர்ஃபுல் மிக்சரு பூரி, மிக்சர்லேயே நிறையா வகை மிக்சரு, பச்சை மிளகா, தக்காளி. அதுக்கு காலையிலே வந்து அதுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறாங்கன்றதான் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பி ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு எல்லாத்தையும் பார்த்து ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நாம் அப்படியே கிளம்பிட்டோம் ரைடு. ஸோ 10 மணிக்கு கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சு கிளம்பினோம். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:20 டைமு. இப்போ நாம் இந்த வீடியோவெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்போம் ஹெட்செட் காதில் வச்சுன்னு அப்படியே சாங்கை கேட்டுன்னு அப்படியே போக வேண்டியதான். இன்றைக்கி பார்க்கலாம், சாங் கேட்குறது தனி சுகங்க. பல வருஷமாக நான் அதை பண்ணாமல் விட்டுருந்தேன், இப்போ அகெயின் ஸ்டார்டட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எந்த ஒரு திங்கிங்கும் போல அந்த சாங்குக்குள்ளேயே மூழ்கின்னு. எவ்வளோ தூரம் நம்மளால் சைக்கிள் மெரிக்க முடியும் அப்படியே மெர்ச்சின்னு, நம்ம போகிற தொலைவு நமக்கே தெரியதில்ல, சாங் கேட்டு மெர்ச்சின்னு போனோம். பட் கேர்ஃபுல்லாக ஓட்டணும், லெஃப்ட் எடுத்து தான் ஓட்டணும், ஏன்னா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அது ஒரு விஷயம். அது அப்படியே கேட்டுன்னு அப்படியே வந்து என்ன சொல்கிறது, மதி மயக்கத்தில் அப்படியே போயிட்டே இருப்போம். வாங்க போயிட்டே பேசுவோம். காய்ஸ், கரெக்டாக இப்போ வந்து 12:30 ஆகுது. இப்போ வரையும் பார்த்திங்கன்னா 51 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். நமக்கும் ரெஸ்ட் எடுக்கணும்ல, நமக்கும் வலிக்கும்ல அப்படின்னு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. கரெக்டாக 12:30 ஆகுதுங்களா, 4 மணி நேரம் தொடர்ந்து பெடல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம வண்டிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு என்ன ஒன்று, இந்த இடத்துல மரமாக இருக்குது ஆனால் உட்காரத்துக்கு தான் இடம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவர், என்னடா இது 5 நிமிஷம் சொல்லி அது அப்படின்னு 1 ஹவர்ன்றது நினைக்காதீங்க.
ரெஸ்ட் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக பெடல் பண்ணலாம், அதுக்காக தான் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா கிளம்பலான்னு வெயிட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து துர்காபூர், துர்காபூர் வந்து இங்கேருந்து கரெக்டாக 44 கிலோமீட்டர் இருக்குது. இன்றைக்கி அங்கே ரீச் ஆகிடும், ஏன்னா இப்போ தானே 12 ஒரு மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர் படித்தாலே 5 மணிக்கு போய் ரீச் ஆகிடும். அதனால் துர்காபூர் இன்றைக்கி துர்காபூர் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன், ஏன்னா 5 மணிக்கெலாம் வேறு ஃபாக் வேறு ஸ்டார்ட் ஆகிடுது, அதுக்குள்ளே ரீச் ஆகி நம்ம டென்ட் ஸ்டே எடுக்கணும். இப்போ நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது போகும்போது பேசுவோம். நல்லா ரெஸ்ட் எடுத்தோம்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அங்கே உட்காரத்து கூட இடம் இல்லை. சைக்கிளை நிறுத்திட்டு மருத்துவரமாக அப்படியே குத்தன வாக்கிலேயே உட்காந்துட்டு வந்துட்டேன். நடந்துட்டு இப்போ நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு 1 மணிக்கு கிளம்புனேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30, மாலை வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றுங்க, நான் பெடல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுலே கொல்கத்தாவிலேருந்து இந்த ஹைவேங்க சூப்பராக இருக்குங்க. இப்படி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் குறித்து மேஞ்சிடலாம், அவ்வளோ ஸ்மூத்தாக அப்படியே பெடல் பண்ணினு அப்படியே பாட்டு கேட்டுன்னு அப்படியே போகலாம். ஆனால் இது வரைக்கும் நான் பண்ணின அந்த பெடல் இருக்குது பாருங்கள், கொல்கத்தாவிலேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் இருக்கும். ஐயோ ரொம்ப கஷ்டங்க. தென் இப்போ எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, துர்காபூர் இன்னும் வந்து 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அரௌண்ட் நான் வந்து இன்றைக்கி 70 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன், 70-80 கவர் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி ரோடாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி கன்ஃபார்ம் 120 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஏன்னா மாலை வெயில் தான், அதே மாதிரி ரோடு நல்லா இருந்தால் சர்ன்னு போயிடலாம், ஓகேங்களா? ஸோ மதியம் ஃபுட்டு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் தான், இங்கே ஒரு ரோட்லலாம் ஃபுல்லாக டேக் டைவர்ஷன் யாருமே ஹோட்டல் வைக்கல, அதனால் ஒரு டீ கடையில் போயிட்டு நம்மளுக்கு தான் டீ குடிக்கிற பழக்கம் இல்லையே, அதனால் 2 பிஸ்கெட்டு அப்புறம் 2 டால் பேக்கெட்டு, நம்ம ஊர்லலாம் 5 பாக்கெட் இருப்பாங்களா, அது கொஞ்சம் ஹெல்த்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு, அப்புறம் வாட்டர் அதை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வாங்க போயிட்டே பேசுவோம். இன்னும் கரெக்டாக ஒரு 3:30 4:30 வந்து சன்செட் ஆகிடும். இந்த 2 நம்ம எவ்வளோ பெடல் பண்ணுறோமோ அது நமக்கு பெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ வாங்க போயிட்டே பேசுவோம். ஹாய் காய்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இது பெட்ரோல் பங்க் ஸ்டே கிடையாது, மனசு ரொம்ப நொந்து போய் என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு யோசனை வந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ரிஜெக்ஷன் இன்றைக்கி தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பெட்ரோல் பங்க்குங்க, ஒரு பெட்ரோல் பங்க்கும் பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் அப்புறம் பார்த்திங்க எத்தனை கிலோமீட்டர் வந்து பெடல் பண்ணுறோம், அதுவும் நைட்டு அன்டைம் ஆகிடுச்சு. இங்கே வந்து 7:30 ஆனால் பட் பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது. வெறுத்துட்டேன் எல்லா பெட்ரோல் பங்கும், இந்தியன், ஹெச்பி, பாரத், ஜியோ, ஸோ எல்லாத்துலேயுமே ரிஜெக்ஷன். ஆக்சுவலி இது ஏன் ரிஜெக்ஷன் எனக்கு தெரியல, லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஒன்று வந்து லாங்குவேஜ் தான், நான் இங்கிலீஷ்னால் அவங்க வந்து ஹிந்தி மட்டும் தான் தெரியும். ஸோ அது மிகப்பெரிய இஷ்யூ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து வெஸ்ட் பெங்காலுடைய பார்டர் வந்துட்டேன். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன், சொன்னால் வெஸ்ட் பெங்கால் பார்டர் வரையும் தான் போவேன் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் வெஸ்ட் பெங்கால் பார்டருக்கு தாண்டி கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன், இன்னும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். உத்தரகாண்டுக்கு பெட்ரோல் பங்கு தேடி தேடியே அவ்வளோ தொலைவு வந்துட்டுன்னா பார்த்தேங்க. இப்போ லாஸ்ட்டாக எங்கே தான் பாபு தங்கியிருக்கே அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலி மனுஷனுங்கள்லாம் கையை விட்டாங்க, மனசே நொந்து போச்சு, மனுஷனுங்கள்லாம் கையை விட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது தெய்வம் காப்பாற்றோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கோயில் தான். ஸோ ஆக்சுவலி இது ஒரு கோயில், என்ன சாமின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் போகிற வழியில் பார்த்தேன், ஸோ அதுதான் நான் போகிற வழி. ஸோ அதில் தான் அப்படி போயிட்டு இருந்தேன். ஸோ இங்கே எல்லாமே படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே படுத்துட்டு இருக்கும்போது ஜஸ்ட்டு வந்து கேட்கலாம் அப்படின்னு வந்து நான் கேட்டேன். அதனே அவங்க லாங்குவேஜ் புரியுது இல்லை, பட் ஐ வாண்ட் டு ஸ்லீப் இயர் அப்படி தான் சொன்னேன். வாயிங் டு டெல்லின்னு காடி எடுத்துகிட்டு வாங்கினாங்க. அப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பேசணும், எங்கேருந்து வரைங்கெல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, நான் போயிட்டு இங்கே பேக்கெலாம் எடுத்து வச்சு நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு நோ இயர் நாங்கள் இன்னும் இல்லை, நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன் சைக்கிள் எடுத்துன்னு. அப்புறம் இங்கே தங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இங்கெல்லாம் படுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆக்சுவலி எங்கே போகிறாங்கன்னு தெரில, தங்கிட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்டலாம் அவர் போய் சொல்லியிருப்பார் போல் இங்கே இருக்கிறவர். உடனே அவங்க கம்ன்ட்டு கையெடுத்து கும்பிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நாங்கள் இங்கே வந்து ஃபுட்டு கொடுக்கோம், நாங்கள் சமைச்சிட்ருக்கோம், வெஜ்ஜு தான் சமைச்சிட்ருக்கோம், நீங்கள் சாப்பிடு அப்படின்னு சொல்லி என்னை இப்போ நிற்க வச்சுருக்காங்க.
எனக்கு மனசில் தோணுன ஒரு விஷயம் தான், மனுஷனுங்கெல்லாம் கையை விட்டாலும் தெய்வம் கையை விடாதுன்றாங்களே, அந்த மாதிரி எல்லாரும் கையை விடலாம். பட் எப்பவுமே எனக்கு வந்து ஐ எம் ஸோ எமோஷ்னல், ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சு. ஆனால் எவ்வளோ ரிஜெக்ஷன், ஒரு ஒரு பெட்ரோல் பங்கில் நம்ம புரிய வைக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம பேசி அவங்க புரிஞ்சிட்டு ரிஜெக்ஷன் பண்ணால் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம அவங்கள புரிய வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ரிஸ்க் எடுப்போம் தெரியுங்களா. ஸோ மெனி ரிஜெக்ஷன்ஸ். அந்த கதையை சொன்னால் இன்னும் நான் 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஆகும், நான் சும்மாவே நிறையா பேசுவேன். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி நான் பேசாமல் இருப்பேன்னா அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் அந்த கோயிலை காமிக்கிறேன். அந்த அதே மாதிரி அவங்க என்ன சமைச்சிட்ருக்காங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கேட்டு பார்க்குறேன், வீடியோ எடுத்துக்கிட்டுமான்னு சொல்லிட்டு எடுத்துக்கு சொன்னாங்கன்னா இது அடுத்தது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும்போது நம்ம ஒரு இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது என்ன கோயில் நான் காமிக்கிறேன், ஆக்சுவலி நீங்கள் என்ன காமிக்கலாமா வேணாமான்னு தெரியல, பட் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஓகே ஃபைன். ஆக்சுவலி இந்த இங்கே தான், இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் கோயில், ஆக்சுவலி காமிக்கிறது அவ்வளோ தப்புன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அவங்க என்ன சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலி இவங்க தான் சமைச்சிட்ருக்காங்க, வெஜ்ஜு தான் ஆக்சுவலி, சப்பாத்தி. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இங்கே தான் தங்கிட்டுருக்காங்க போல். ஸோ சப்பாத்தி செஞ்சிட்ருக்காங்க, ஒருத்தர் சப்பாத்தி தேய்க்கிறாரு, அவங்க சுட்டுட்ருக்கிறாரு. ஒரு வித்தியாசமாக செய்கிறாங்க இங்கே, ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் இப்படி தான் கிளம்புனேன் சாப்பிடலான்ட்டு, இவங்க தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இல்லை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஹாப்பி. ஸோ இன்றைக்கி நம்ம சாப்பிடும்போது சப்பாத்தி அண்ட் வெஜ் ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஆக்சுவலி இது ஃபஸ்ட் டைம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கே பதட்டமாக இருக்குது. இவங்க முன்னாடி கேமரா வச்சுன்னு அது பேசுறது எனக்கே ஒரு பதட்டமாக தான் இருக்குது. ரொம்ப பொறுமையாக வேறு பேசுகிறேன். ஆக்சுவலி அங்கெல்லாம் படுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் எல்லாம் படுத்துட்ருக்காங்க. எனக்கு இவங்க காமிக்கும் ரொம்ப பதட்டமாக இருக்குது. இதுதான் என்னுடைய சைக்கிள் எங்கே நிற்கிது பார்த்தீங்களா, இங்கே தான். ஸோ இங்கே தான் உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ கேட்குறதுக்கு ரொம்ப பதட்டமாக வேறு இருந்துச்சு. ஸோ இப்படா இது எனக்கே இவங்கெல்லாம் பேசுறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி வாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்களா சமைச்சிட்ருக்காங்க, மனசு நிறைவாக இருக்குது. அதே மாதிரி ஏதோ ஒரு மாதிரி அவங்க முன்னாடி பேசுகிறதுக்கும் ஒரு மாதிரியாக ஷையாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன தான் வந்து லைவ் பண்ணியிருந்தாலையும் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பண்ணது கிடையாது, எல்லாமே வந்து ஆன்லைன் தான். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ட்ராவலில் நியூ பர்சன்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணுறோம், ரைட். இதுதான் ஃபஸ்ட் டைமு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இன்னும் மனசில் ஏதோ ஒன்று தோணுது, பட் அது என்னன்னு தெரில, இன்னமும் மனசில் ஏதோ தோணுது. எனிவே ஸோ அவங்க செஞ்சிட்ருக்காங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்ணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். இஸ் மை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் கோயிலில் வந்து ஸ்டே பண்ணி. இதுக்கு முன்னே நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம், 10 வருஷம் மாலை தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி தெரியாத இடத்துல வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு அந்த இடத்துல தூங்குறது இதுவே முதல் டைம், முதல் அனுபவம். தெரில என்ன சொல்கிறதுன்னு தெரில. அம்மாவுக்கு சொல்லியிருந்தேன், ஒன்றும் இடமே கிடைக்கல எனக்கு ஸ்லீப் தூங்குறதுக்குன்ட்டு. ஐயோ என்ன எந்த எதுன்னு பயந்தாங்க. ஓகே ஃபைன். ஸோ தூங்க வேண்டிய நேரம். ஸோ சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிடலாம். ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க சாப்பிட சொல்லும் போது சாப்பிட்டு இங்கே கோயிலில் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் வந்து போகலாம், ஓகேங்களா. ஸோ பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த வீடியோவில் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நான் மீட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ பாய் பாய், see you on tomorrow. Okay, bye.